இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9987 ஆக அதிகரித்துள்ளது. இத்தொற்றால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 266,598 ஆக உள்ளது. உயிரிழப்பு 7,471 ஆக உள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 141,682 பேர் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் நாள்தோறும் சுமார் 140,000 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. மேலும் தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்ந்து வயதானவர்கள் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எய்ம்ஸ் மருத்துவ குழு வல்லுநர் குழு தெரிவித்துள்ளது. இதேபோல் சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் உடையவர்கள் கவனமுடன் உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது. இதேபோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதல் கவனத்துடன் தொற்று ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இதுவரை 266,598 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7,471 உயர்ந்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை 88,528 பேர் பாதிக்கப்பட்டு 40,975 பேர் குணமடைந்துள்ளனர். 3,169 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 20,545 பேர் பாதிக்கப்பட்டு 13,956 பேர் குணமடைந்துள்ளனர். 1,280 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 29,943 பேர் பாதிக்கப்பட்டு 11,357 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 874 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் 1,685 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34,914 அதிகரித்துள்ளது. மேலும் 21 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 307 அதிகரித்துள்ளது. மேலும் 798 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 18,325 உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்று 1,243 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 24,545 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 12,421 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 593,189 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதுவரை 52.48% குணமடைந்துள்ளதாகவும் உயிரிழப்பு சதவீதம் 0.87% உள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.